உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி உள்ளத்தில் உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ சமீபத்தில் வந்து பண்டிகை காலங்கள் வருது தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் வந்து கடைவீதியில் வந்து மிக நெருக்கமாக இருக்கும் நெரிச்சலாக இருக்கும் அப்போ எல்லாருமே ஷாப்பிங் போவோம் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக ஷாப்பிங் போவாங்க நியூ இயர்க்காக ஷாப்பிங் போவாங்க இந்த மாதிரி விழா காலங்களில் வந்து இப்போ வழிப்பறி எங்கே பார்த்தாலும் நடக்க ஆரம்பிக்குது அதனால் தாய்மார்கள் வந்து இப்போ கடை விதிக்கு போகிறப்ப பஜாருக்கு போகிறப்ப ரொம்ப கவனமாக போய்ட்டு கவனமாக வர்றது ரொம்ப குறிப்பிட குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் இப்போ சமீபத்தில் பாருங்கள் டெல்லியில் ஒரு நிகழ்ச்சி எல்லோரும் டிவியில் பார்த்துருப்போம் ரெண்டு பெண்களை வந்து ரிக்ஷாவில் வந்து ஒரு கடைவீதிக்காக ஒரு ரோட்டில் இறங்குறாங்க இறங்கி என்ன பண்ணுறாங்க அந்த ரோடை கிராஸ் பண்ணுறக்கா போக போகிறாங்க அப்போ ஏற்றாப்புல ஒரு ரெண்டு பேர் பைக்கில் வர்றாங்க ஸ்கூட்டர் மாதிரி ஒரு பைக்கில் வர்றப்ப ரெண்டு பேருமே ஹெல்மெட்டு போட்டிருக்காங்க அந்த பின்னாடி உட்காந்துருக்க ஆள் என்ன பண்ணுறாரு முள்ள இந்த பெண்மணி கிட்ட வந்து டக்குனு கழுத்தில் கையை போட்டு செயினை அறுத்துட்டு மூவாக பார்க்குறாரு ஆனால் நல்ல வேலையாக அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண் என்ன பண்ணுது டக்குனு அவனை தாவி பிடிச்சிருது ஒரு கையை பிடிச்சி இழுக்குது இழுத்தவனும் பைக் அப்படி சரிஞ்சு கீழே விழுகுது அந்த ஓட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறான் விழுந்தவனும் அடுத்த பெண் வந்து அடிச்சு ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பெண்களும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க கையை பிடிச்சிக்கிட்டாங்க அதான் ஒரு பெரிய கட்டிகாரத்தனம் இப்போ வந்து அவனை மட்டும் கையை விட்டுருந்தாங்கன்னா அவன் ஓடி இருப்பான் கையை பிடிச்சிக்கிட்டு அடுத்த பொண்ணை தாக்கினவுடனே வண்டி சரிஞ்சவுடனே அவன் என்ன பண்ணுறான் முன்னாடி ஓடிட்டு வந்தான் பைக்கை போட்டு தப்பிச்சா போய் ஓடிடுறான் இதுக்கடையில் இவங்க சவுண்டு கொடுத்தவுடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஒடியாந்துடுறாங்க உடியாந்து என்ன பண்ணுறாங்க அந்த பிடி பிடிபட்டனை பிடிச்சி தாக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த தப்பிச்சு ஓடினவுடனே அந்த இவங்க கொடுத்த சவுண்டில் ரொம்ப தூரத்தில் உள்ளவங்கள்லாம் துரத்தி பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு பெண்களோட திறமையாக உடனடியாக இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்ததுனால தான் இவங்களை பிடிக்க முடிஞ்சு இவங்க சங்கிலையும் தப்பிச்சிக்கிடுச்சி திருடனையும் பிடிச்சி கொடுத்துட்டாங்க இப்போ இதை வந்து இப்போ தொலைக்காட்சிகள் வந்து எல்லா தொலைக்காட்சிகளையும் வந்து ஒளிபரப்புனதுனால பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்குது திருடன்களுக்கு ஒரு பயமாகவும் இருக்கும் இப்போ இது மாதிரி இனிமேல் நிறையா நடக்க வாய்ப்பு இருக்குது பண்டிகை காலங்களில் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெண்கள் வந்து பெரும்பாலும் கடை விதிக்கு போகிறப்ப வந்து அந்த செயின் போன்ற தங்க நகைகளை வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பளபளப்பாக போட்டுக்கிட்டு போனால் இது மாதிரி உள்ள விஷமிகளுக்கு வந்து கண்ணை உறுத்த ஆரம்பித்தோம் எதிராக தான் பார்ப்பான் அதே மாதிரி காதுகளில் தொங்க போட்டு போனால் அத்துக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெண்கள் என்ன பண்ணால் பெரும்பாலும் கடை விதிக்க போகிறப்ப தன்னுடைய ஆபரணங்களை மறைச்ச மாதிரி சேலையால் மறைச்ச மாதிரி தலையை போற்று மாதிரி போ போகிறத விட நல்லது ஏன்னா அவங்க பாதுகாப்புக்காக அல்லது அந்த திருடரை அத்திக்கிட்டு போகிற மாதிரி நகைகள் வந்து போடாமல் போகிறது நல்லது போட்டிருந்தால் அதை மறைச்சிக்கிட்டு போகிறது ரொம்ப சிறந்தது ரெண்டாவது வந்து இனி எதிர்வரும் காலங்களில் வந்து இது மாதிரி வந்து திருடர்களுடைய தொல்லை வந்து அதிகமாக தான் இருக்கும் அதனால் எப்போவுமே பெண்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாகவே இருக்கணும் அதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை பயிற்சி என்னன்னா இந்த ரெண்டு பேர் பண்ண விதம் ரொம்ப சரியான விதம் ஒரு திருநாள் வர்றப்ப இவங்க பேர் அடித்தாங்கன்னு வச்சுங்க அந்த அடியை வாங்கிட்டு நம்ம தப்பிச்சு ஓடிடுவான் அந்த அம்மா செஞ்ச முறை கரெக்ட் கரெக்டாக சட்டையில் கையை போட்டு என்ன பிடிச்சது கையை பிடிச்சி இழுத்துடுது இழுத்துனா வண்டி சாஞ்சிடும் இது ஒரு வகை இன்னொரு வகையில் என்ன பண்ணலாம் முடிஞ்சாலோடன உடனே ஒரு உத உதைச்சோன்னு வச்சுங்க பின்னாடி சீட்டில் வண்டி சாஞ்சிடும் கண்டிப்பாக அவன் அதுக்கு மேலே வண்டியை எடுத்து கிளப்புறதுக்குள்ளே போய் பின்னாடி போய் பிடிச்சிடலாம் இது ரெண்டாவது வகை மூணாவது என்ன பண்ணலாம் பெரும்பாலும் பெண்கள் வந்து இனி எதிர்காலத்தில் எப்போவுமே இப்போ ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம அளக்குற ஸ்கேல் வந்து ஒரு அடி இருக்கும் அந்த ஸ்கேலை விட இன்னொரு அரை மடங்கு நீளம் ஒரு அடி நீளத்துக்கு இந்த போலீஸ்லாம் ஒரு லத்தி வச்சுருப்பாங்க பாருங்கள் ஒரு பரம்பு வச்சுருப்பாங்க அந்த பரம்புடைய மொத்த நீளம் வந்து மூணு அடி நீளம் இருக்கும் அவ்வளோ நீளத்தை எடுத்துகிட்டு போக முடியாது அதில் பாதி அளவு ஒரு அடி ஒன்றே முக்கால் அடிக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பரம்பை எப்போவுமே பெண்களை வந்து பஜார் ஷாப்பிங் போகிறப்ப அந்த கட்டைப் பொய்களை வச்சுக்கிறான் வச்சுக்கிட்டா தெரியாது ஏன் இதை வச்சுக்கிறாங்கன்னா இவங்க இந்த மாதிரி சம்பவங்கள் வர்றப்போ இவங்க கையுடைய நீளம் வந்து ரெண்டு அடி இருக்கும் அந்த பரம்பு ரெண்டடி இருக்கும் அந்த ஒரு செகண்டில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு நாலடி டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அந்த பரம்பு வச்சு ஒரு குத்து குத்துனாங்கன்னா அவன் பைக்கில் வந்து கீழே விழுந்துருவான் எப்படியுமே வழிப்பறி வந்து நடந்து வந்து செய்கிறத விட இந்த மாதிரி வாகனங்களில் தான் வந்து செய்வேன் பெரும்பாலும் பைக்கில் தான் வருவாங்க இங்கே ஸ்கூட்டரில் மோட்டர் சைக்கிளில் டிவிஎஸ் ஃபிஃப்டி மாதிரி வண்ட வாகனங்களில் வர்றப்போ இவங்க டக்குன்னு என்ன பண்ண இந்த மாதிரி நெருக்கலான பஜாரில் போகிறப்ப இந்த ஒரு ஒரு குச்சியை வந்து அவங்க கையில் வச்சுருக்கணும் ஒரு செகண்ட் அப்படியே ஒரு குத்து குத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க கீழே விழுந்துருவான் கீழே வேணாலும் ஆளை மடைச்சி பிடிச்சி சத்தம் போட்டாங்கன்னா வந்துடுவாங்க ஏன்னா பெரும்பாலுமே இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி நூற்றி முப்பது கோடி மக்களில் எல்லாருமே நல்லவங்க தான் ஒட்டு மொத்தத்தில் நூற்றி முப்பது கோடினு வச்சுக்கங்களேன் இதில் ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இந்தியா முழுக்க இருப்பான் அந்த மாதிரி திருடர்கள் அவ்வளோதான் இருப்பாங்க அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி திருடா திருடா சவுண்டு கொடுத்துட்டாலே வந்து காப்பாற்ற வரக்கூடிய எண்ணம் உள்ள மக்கள் தான் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க அதனால் இவங்க உடனே சவுண்டு கொடுத்துட்டா அக்கம்பத்தில் உடையாந்து என்ன பண்ணுவாங்க அந்த திருடனை பிடிச்சிருவாங்க தாக்கிடுவாங்க இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சினாலே இந்த திருடரை என்ன பண்ணுவாங்க தி இந்த மாதிரி வேலையெல்லாம் குறைஞ்சிருவாங்க உடனே கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்துட்டா போலீஸ்காரங்க அவங்களுக்கு செம சாத்து சாத்திடுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா பெரும்பாலும் இந்த பெண்கள் வெளியில் போகிறப்ப தன்னுடைய நகைகள் சங்கிலிகள் இருக்கு பற்றியெலாம் கழுத்தில் மறைச்சி போட்டுக்கிறதோட முடிஞ்ச ஒரு சின்ன ஊக்கு இருக்குது பற்றிலாம் அந்த மாதிரி ஊக்கு மாதிரி எடுத்து அதை பண்ணி அவங்களுடைய அவங்களுடைய ஜாக்கெட்டில் ஒரு உள்ளுக்குள்ளே தெரியாத அளவுக்கு குத்திக்கலான்னு வச்சுங்க இவங்களை அறியாமையே ஏதாச்சும் ஒரு நகை அந்த விழுதுகிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலுமே அது காப்பாற்றப்பட்டு அவங்க உடலுக்குள்ளே மாட்டிக்கிறோம் இது ஒரு முன்னெச்சரிக்கையோடு பண்ணிக்கலாம் எனவே பெரும்பாலும் பெண்கள் வெளியில் போகிறப்ப ஒரு அதிகப்படியான தங்க நகைகளை அணிஞ்சிட்டு போகிறது தப்பு சரி தங்க நகை தான் இல்லை கவரிங்கை போட்டுட்டு போகலாமான்னா நீங்கள் கவரிங்கை போட்டுட்டு போனாலும் கவரிங்கிறது உங்களுக்கு தானே தெரியும் திருடங்கண்ணுக்கு வந்து அது தங்கமாக தான் தெரியும் அதை பறிக்கிறதுக்காகவே உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதனால் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி தங்கம் தங்கம் போன்ற நகைகளை அணிந்து கொண்டு போகிறப்ப அதை வெளியில் காட்டிக்கிட்டு போகிறத தவிர்த்துக்கிட்டு போகிறதா நம்ம பெண்களுக்கு பாதுகாப்புங்கிற அந்த ஒரு எச்சரிக்கையை தடவை நம்ம இது மூலம் சொல்கிறோம் இது எனவே இதே போன்ற உங்களுடைய கருத்துக்களை எந்த மாதிரிலாம் நம்ம இந்த மாதிரி திருடுதல்கிட்ட தப்பிக்கலாங்கிற கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் உள்ளபடி கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் என்று இணைந்திருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிய வாழ்த்துக்கள் உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி